வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு நாம டைரக்டர் அருண் பாண்டியனை பத்தி தான் பார்க்க போறோம் அருண் பாண்டியன் ஒரு ஆக்டரா மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சில பேருக்கு டைரக்டராவும் தெரியும் இவர் தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த ரெண்டு படத்துல ஒரு படம் வெற்றி படம் மிக பிரமாண்டமான சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய நடிகருக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுவும் அருண் பாண்டியன் பீக்ல இருக்கும் போதே படம் பண்ணியிருக்காரு அந்த படம் தான் வெற்றி அடைஞ்ச படம் இன்னொரு படம் பண்ணியிருக்காரு அது சுமாரான படம் தான் நாம இப்ப இந்த ரெண்டு படங்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இவர் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவர் தமிழ்நாட்டோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு அதாவது எம்எல்ஏவா இருந்திருக்காரு இவர் ஒரு பிரமாதமான பெரிய ஹீரோ அப்படி எல்லாம் கிடையாது இவர் ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது இவர் வந்து ஒரு ஆவரேஜ் ஆன நடிகர் அவ்வளவுதான் ஆனா இவர் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படும் போது சினிமா துறையில உச்சத்துல இருந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியனுக்கு டைரக்ஷன் பண்ற வாய்ப்பை கொடுத்திருக்காரு இது ரொம்ப பெரிய விஷயம் இது என்ன படம் அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இவரை எம்எல்ஏ ஆக்கினதும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அவ்வளவு உறுதுணையா நம்ம விஜயகாந்த் எல்லோருக்கும் உதவுற மாதிரி இவருக்கும் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இவர் நடிச்ச தாயகம் படத்துல மூணு ஹீரோ சப்ஜெக்ட்ல அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு படம்னாவே ஒரு ஹீரோ மட்டும் தான் நடிப்பாங்க ஆனா பாலிவுட் ஸ்டைல்ல நான்கு ஐந்து ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தமிழ் சினிமாவிலையும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாயகம் படத்துல மூணு ஹீரோக்கள் நடிச்சிருப்பாங்க நெப்போலியன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் இந்த மூணு ஹீரோக்கள் சேர்ந்து தான் இந்த படம் அந்த காலத்துல ஈகோ பார்க்காம நடிச்சவரு நம்ம விஜயகாந்த் தான் நடிகர் சரத்குமார் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி அருண் பாண்டியனைவே விஜயகாந்த் உடைய தேமுதிக கட்சியில சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி இருக்காரு இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா ஏடிஎம் கேக்கும் தேமுதிக கட்சிக்கும் சண்டை இருக்கும் போது துரோகம் பண்ற ஒரு செயலை அருண் பாண்டியன் பண்ணிட்டாரு தேமுதிக கட்சியை விட்டே வெளியே வந்துட்டாரு இந்த விஷயம் விஜயகாந்துக்கு மிகுந்த மன உளைச்சல கொடுத்திருக்கு என்னடா இது அருண் பாண்டியன் ஒரு சாதாரண ஆளு இவருக்கு நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுத்திருக்கோம் நாம ஹீரோவா உச்சத்துல இருக்கும் போது அவரு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு நம்மளுடைய படம் ஃபெயிலியர் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னுட்டு ஒரு படம் கூட நடிக்க கொடுத்துருக்கோம் ஒரு சாதாரண ஆளா எம்எல்ஏவா ஆக்குனதும் ஆனா அவங்களே நமக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்ற போதும் விஜயகாந்துக்கு மிகுந்த மன உளைச்சல் இருந்திருக்கு ஆனா அந்த கட்சிக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்ற இந்த விஷயத்துக்கெல்லாம் நாம போக வேணாம் இப்போ இவரு டைரக்ஷன் பண்ண ரெண்டு படங்களை மட்டும் பாக்கலாம் இவரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தேவன் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணினாரு இது ஆவரேஜ் ஆன ஹிட் படம் தான் ஆனா தோல்வி படம் கிடையாது இந்த படத்துல விஜயகாந்த் கார்த்திக் அருண் பாண்டியன் இந்த மூணு ஹீரோக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அடுத்ததா அடுத்த வருஷமே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு அந்த படம் தோல்வி படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி மூணுல வெளிவந்த விகடன் அப்படின்ற படம் இவர் இது வரைக்கும் நாம இப்ப பார்த்த இந்த ரெண்டு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு உங்களுக்கு அருண் பாண்டியனோட படங்கள் பிடிச்ச படங்களா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்ன படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம் நன்றி